நம்மளோட இளையதள சூப்பர் ஸ்டார சந்தேச்சும் கூட அவர் கூட செல்ஃபியே எடுக்கலையாங்க. இப்பெல்லாம் வந்து அங்க நீனா செல்ஃபி, இங்க நீனா செல்ஃபி, அவங்கள பார்த்தா செல்ஃபி, இவங்கள பார்த்தா செல்ஃபி அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா ஒரு பெரிய ஸ்டாரை பார்த்துட்டு எப்படி அவர் செல்ஃபி எடுக்காம வந்தாரு, ஆனா எடுக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் சொன்னனாலதான் அவர் வந்து போட்டோ எடுக்கலையாம். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் வந்து சங்கர் இயக்கத்துல 2.0 படத்துல நடிச்சிட்டு வர்றாரு இல்லையா. சோ நேற்றைய படப்பிடிப்பு வந்து பாத்தீங்கன்னா MGR பிலிம் சிட்டியில நடந்தது. அங்கதான் நம்மளுடைய இளைய தளபதி விஜய் பைரவா படத்துடைய பேட்ச் ஒர்க்கும் நடந்துட்டு வந்தது. சோ பைரவா படப்பிடிப்பை முடிச்ச கையோட நம்மளுடைய ரஜினிய பார்க்க போயிட்டாராம் விஜய். அங்க போனவனே அதாவது எப்படி கிளம்பி போயிருக்காரு பாருங்க, பூஜனிக்கா உடச்ச உடனே விட்டா போதுன்னு கிளம்பி நம்மளுடைய ரஜினி சாரை பார்க்க போன விஜய் 10 நிமிஷம் வரைக்கும் ரஜினி கூட பேசியிருக்காரு. அவங்க என்ன பேசினாங்க அப்படின்றது இன்னும் வெளியே வரல. ஆனா செல்ஃபி எடுக்கிற காலத்துல போயிட்டு ரெண்டு பேருமே மீட் பண்ணி கூட செல்ஃபி எடுத்துக்கலையாம். அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதாவது ரஜினியை வந்து மீட் பண்ண டைம்ல நம்ம சூப்பர் ஸ்டார் வந்து படத்துக்காக ஒரு சூப்பரான சிறப்பு கெட்டப் ஒண்ணு போட்டிருந்தாராம். சோ அந்த போட்டோ வந்து எடுத்துட்டா, அதாவது அந்த கெட்டப்ல வந்து செல்ஃபி எடுத்துட்டா எங்க வந்து அந்த கெட்டப்கான பப்ளிசிட்டி வந்து வெளியே தெரிஞ்சிருமோ அப்படின்னு சொல்லிட்டு அது அப்படியே சஸ்பென்ஸ் அதாவது மறைமுகமா வைக்கிறதுக்காக நம்மளுடைய சங்கர் வந்து போட்டோலாம் எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கரரா சொல்லிட்டாராம். சோ அதனாலதான் வந்து ரெண்டு பேருமே மீட் பண்ணா கூட போட்டோவே எடுத்துக்கலையாம். விஜய் அட்லி இயக்கத்துல இப்போ நடிக்க போறாரு இல்லையா அண்ணாமலை படத்துடைய ரீமேக், அது வந்து ரஜினியுடைய படம் அப்படின்றது குறிப்பிடத்தக்க விஷயம். சோ இந்த மாதிரி நீங்க நிறைய நியூஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்மளுடைய கலப்பு சினிமாவை தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.